தமிழக முதலமைச்சர் 3 நாள் சுற்றுப்பயணமாக சேலம் வருகை. திறப்பு விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகளை அமைச்சர் கே.எம். நேரு நேரில் ஆய்வு. சேலம் மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஈரடுக்கு மேம்பாலம், வணிக வளாகம், நேரு கலையரங்கம் மற்றும் போஸ் மைதானம், கலைஞர் சிலை ஆகியவற்றை தமிழக முதலமைச்சர் MU.K.ஸ்டாலின் அவர்கள் நாளை திறந்து வைக்கிறார். மேலும் சுமார் 2000 கோடி மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை துவக்கி வைப்பதோடு 50,000-க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். இதற்காக தமிழக முதலமைச்சர் 3 நாள் பயணமாக சேலம் இன்று மாலை வருகிறார். இன்று மாலை திமுக மாவட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் MU.K.ஸ்டாலின் அவர்கள் மறுநாள் காலை அண்ணா பூங்கா வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் சிலையை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஈரடுக்கு அதிநவீன பேருந்து நிலையத்தை திறந்து வைப்பதோடு அங்குள்ள வணிக வளாகம், பெரியார் நாலங்கடி, நேரு கலையரங்கம் மற்றும் போஸ் மைதானத்தையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாளை திறந்து வைக்கிறார். இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.எம். நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முதல்வர் திறந்து வைக்க உள்ள கல்வெட்டுகள், முகப்பு பகுதிகள் மற்றும் வணிக வளாகம், போஸ் மைதானம் போன்றவற்றை தனித்தனியே திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதோடு திறப்பு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் நிலையில் வைக்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்த ஆய்வின் போது மாணவர் ராமச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்திரன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். அண்டர்க்ரவுண்ட் பார்க்கிங் போகிறோம், டூ வீலர் கார் போகிறோம். அப்படியே பார்க்கலாம்.